கருணா சாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மே பூதம் தபோனிதம். நமஸ்காரம் குருஜி. மாமா மாமி, எங்கள் ஆத்துக்கார் இப்போ சொன்ன மாதிரி 2015 நாங்கள் பாம்பேக்கு வந்தோம். இவ்வளோ வருஷம் அதுக்கு முன்னாடி டெல்லியில் இருந்ததுனால ஜாஸ்தி பரிச்சயம் கிடையாது, புது ஊராச்சே அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பாருங்களேன், அது முதல்ல அனுபவமே எங்களுக்கு எப்படி ஆச்சுன்னா, இவர் சொன்ன மாதிரி பாம்பேலேயே இவருக்கு வேலை கிடைச்சது, ஆஃபீஸும் அந்த ஏரியில. நம்ம குருஜி மாமா சொன்ன மாதிரி முடிஞ்ச போதெல்லாம் நீ போயிட்டு வாங்கோ அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருந்தார். அங்கே அஸ்த பூஜை எல்லாம் நடக்கிறதும் அதே அந்த ஏரியில. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக தோணித்து சரி நம்ம ஹஸ்த பூஜைக்கு மெதுவாக போக ஆரம்பித்தோம். அதே மாதிரி அந்தேரியிலேயே நாங்கள் ஒரு வீடு பார்த்து அங்கே இருந்துட்டு இருக்கோம். இப்போ ஹஸ்த பூஜைக்கு போயிட்டு வந்திருந்தோம். அங்கே ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், எல்லாரோட பரிச்சயம் ஆச்சு, ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தேன்னா அந்த ஹஸ்த பூஜையில் அவ ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, நம்ம சுவாமிகள் குருநாதரோட ஒரு அந்த பத்ததியோட அவ பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுல சுவாமிகளோட போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளோட போற்றின்னு ஒன்று அவளா சொல்றச்ச, அது என்னவோ தெரியல, அது போற்றி படிக்கிறச்சே எனக்கு ஒரு விதமான ஒரு ஆனந்தமா இருக்கும். ஒரு ஒரு எழுத்தும் அவ்வளோ ஒரு அனுபவிச்சு அவெல்லாம் சொல்றச்சே எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருந்தது. அப்படி ஹஸ்த பூஜைக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஒரு மாதம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். குருநாதரோட அனுகிரகம் சொல்ல முடியாது, அவ்வளோ எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரு நல்ல அமைதி கிடைச்சிது மெயினாக சொல்லணும்னா. நாங்கள் அப்படி இருந்துட்டு இருக்கச்ச ஒரு இன்சிடென்ஸில் மாமா, குருஜி மாமா வந்து பாம்பேக்கு வந்தார் ஒரு சமயத்தில். அப்போது நம்ம ஆத்துக்கு வர ஒரு பாக்கியம் கிடைச்சிது. எங்கள் ஆத்துக்கு வந்தார். அப்போ நானும் எங்கள் ஆத்துக்காரும் மாமா வர வச்சுட்டு பாத பூஜை பண்ணலான்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம். பாத பூஜை பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போது குருஜி மாமா வந்து திடீர்னு என்னமோ சொல்கிறா, எங்களுக்கு அப்போது அனுபவம் இல்லை ஜாஸ்தி, ஆனால் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணார். மாமாவோட வாய்ஸு கம்ப்ளீட்டாக மாறி போயிடுது. குருஜி மாமாவோட வாய்ஸ் கம்ப்ளீட்டாக மாறி குழந்தையெல்லாம் நீங்களாம் சௌக்கியமாக இருங்கோ அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பரிபூர்ணமாக அந்த ஒரு பாக்கியங்கள் கிடைச்சது. இன்னமும் எனக்கு அந்த நாளை நினைச்சா எனக்கு வாழ்க்கையில மறக்கவே முடியாத நாள் அது. அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சது. குருநாதர் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அவ்வளோ ஒரு கிருபை கிடைச்சது அன்னைக்கு. அப்படி இருந்துருக்க சமயத்துல அதே மாதிரி என் பையன் பேரு சித்தார்த், பொண்ணு பேரு சங்கீதா. அவளுக்கும் அப்பப்போ இந்த கேரியர் விஷயமா, ஹெல்த் விஷயமா எல்லாம் மாமா குருஜி மாமா ஜாதகம் பார்த்து எல்லாம் கேட்போம். அவர் சொன்ன மாதிரி பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு குழந்தை எல்லாமும் ஆசிட்டு போவோம் நாங்கள் மாடம்பாக்கம் கோவிலுக்கு போய். அவளுக்கும் கோவிலுக்கு போனா அங்க ஒரு அவ்வளோ ஒரு பீஸ் கிடைக்கிறது, வி ஃபீல் சோ சாட்டிஸ்ஃபைட். கோவிலுக்கு போனாலே அந்த மாதிரி ஒரு அனுபவம். இங்க குழந்தை எல்லாமும் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா, கோவில் ரொம்ப இதுவா இருக்குமா, அந்த சித்தரோட சன்னதியெல்லாம் நம்ம பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டோ கடைசியில் அந்த கோசாலைக்கு போய் அந்த மாட்டு கண்கள்லாம் ரொம்ப இதுவா இருக்கும், குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அது. அந்த மாதிரி ஒரு நம்ம கோவிலுக்கு போனாலே அவ்வளோ ஒரு புனிதமான இடம், ரொம்ப ஒரு திருப்தியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாமோ ரொம்ப அனுகிரகம் கிடைச்சது. இந்த மாதிரி இருக்கிறச்சு அப்புறம் மாமாவோட கன்சல்டேஷன் மூலயமா பையனுக்கு, என் பையனுக்கு வந்து இடம் பாரு, கல்யாணத்துக்கு இடம் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்றச்சு சரி அப்படின்னு. அப்போ 2018 எனக்கு ஆராதனைக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. எங்கள் ஆத்துக்காரன் நீ போயிட்டு வா அப்படின்னார். அப்போ ஆராதனைக்கு போறச்ச என் ஃப்ரெண்டு வித்யாராஜன்னு சென்னையில் இருக்காளே, அவ சொன்னா நீ பையனுக்கு இப்போ கல்யாணம் பார்க்க ஆரம்பிக்க போற மாமா சொல்லியிருக்காருன்னு. அதனால இங்கே ஆராதனையில் கல்யாண உற்சவம் நடக்கும், ஈஸ்வரனுக்கும் பரமேஸ்வரன் கல்யாண உற்சவம் நடக்கும், அதனால நீ பருப்பு தேங்காய் ஒன்று பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி பண்ணிட்டு போனேன். அந்த ஆராதனை பார்த்தா அப்படியே கோலாகலமாக நடக்கிறது. அந்த ரெண்டு நாள் உற்சவம் அவ்வளோ பரம சந்தோஷமா இருந்தது எனக்கு பார்த்து. அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிது. கல்யாண உற்சவம்லாம் பார்த்து குருநாதரோட ஆசீர்வாதத்தோடு வந்தேன். அது பாருங்களேன், நிறைய ஜாதகமும் வர ஆரம்பிச்சது பையனுக்கு. அப்போ ஒரு ஒரு சமயத்துலையும் நாங்கள் மாமாவுக்கு எல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்கு எல்லாம் அமைச்சுட்டுருக்கோம். மாமாவை பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஜாதகம் மேட்ச் பண்ணி இப்போது நிச்சயமாக ஆயிருக்கு பையனுக்கு. அதே இப்போ 2019 ஆராதனைக்கும் போயிருந்தேன்னா ஒருச்ச. அப்போ மாமாயை கூப்பிட்டு, குருஜி மாமாவை கூப்பிட்டு கேட்டேன், போன வருஷம் கல்யாண உற்சவத்துக்கு வந்துட்டு போனேன், இந்த வருஷம் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, சந்தோஷம்தானே அப்படின்னார். பரம சந்தோஷம் மாமா அப்படின்னேன். அதனால மாடம்பாக்கம், நம்ம மாடம்பாக்கம் 18 சித்த பிருந்தாவனத்து கோவில் போங்கோ, குருநாதர் சன்னதி எதிர நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ சொல்லுவா இல்லையா, சித்தா பக்தியோட நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணாலும் குரு கண்டிப்பா அதை ஏத்துப்பார்,
கண்டிப்பா அது நடக்கும். அந்த ஒரு விசுவாசத்தோட நம்ம கண்டிப்பா இருக்கணும். இப்ப பையனுக்கும் கல்யாணம் நிச்சயம் இருக்கு, ஆனா இப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன்னால கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அதுவும் அனுகிரகம், குருநாதர் நம்ம மகானோட அனுகிரகத்தினால கூடிய சீக்கிரம் நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு நாங்க எல்லாரும் நம்பின்னு இருக்கோம். கண்டிப்பா அது நடக்கும். அதனால இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம்னா, அதனால இந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நம்ம இந்த இப்போ உலகத்துக்கே ஒரு பெரிய ஹியூமனிட்டிக்கே ஒரு கிரைசிஸ் வந்திருக்கு. இதுலேருந்து நம்ம எல்லாரையும் குருநாதர் காப்பாற்றுவார். லோக க்ஷேமத்துக்கோசரம் நம்ம எல்லாரும் ஸ்ரீ சத்குரு சேஷாத்ரி சுவாமியில் பிரார்த்தனை பண்ணிப்போம். சத்குரு சரணம். நமஸ்காரம்.